சென்னை மறைமலை நகரில் உள்ள ஃபோர்டு தொழிற்சாலை ஊழியர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் மனு அளிக்க காத்திருந்த நிலையில் அவரது வாகனம் நிற்காமல் சென்றதை கண்டித்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனாவுக்கு பின்பு தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக தெரிவித்து மறைமலை நகரில் இயங்கி வரும் ஃபோர்டு நிறுவனத்தை முற்றிலும் மூடப்போவதாக நிறுவனம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலையில் செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி வைக்க வருகை தந்த முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்குவதற்காக ஃபோர்டு நிறுவன ஊழியர்கள் காத்திருந்தனர். முதல்வர் ஸ்டாலின் சென்ற வாகனம் நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த ஃபோர்டு நிறுவன ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.